இன்விசிபிள் கிளாஸை கண்டுபிடித்த உலகின் மிகவும் திறமையான பெண் இயற்பியலாளர் கேத்தரின் பர் பிளாஜெட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1898 ஜனவரி 10 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கெனக்டடியில் ஜார்ஜ் ரெட்டிங்டன் பிளாஜெட்டுக்கும் கேத்தரின் பியூகானன் பர் பிளாஜெட்டுக்கும் ரெண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் கேத்தரின் பர் பிளாஜெட். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் ஒரு பேட்டன் அட்டனியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துடைய பேட்டன் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. கேத்தரின் பர் பிளாஜெட் பிறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே இவங்களுடைய அப்பா ஒரு பர்க்லர், அதாவது திருடனால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டுறாங்க. பிறகுதான் கேத்தரின் பர் பிளாஜெட் பிறக்கிறாங்க. கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அப்பா இறந்து போகும்போது இவங்களுடைய குடும்பத்துக்காக போதுமான பணத்தை விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அம்மா கேத்தரின் பர் பிளாஜெட்டையும் இவங்களுடைய ஓல்டர் பிரதரான ஜார்ஜ் ரெட்டிங்டன் பிளாஜெட் ஜூனியர் ரெண்டு பேருமே அழைச்சிட்டு இவங்க வாழ்ந்து வரக்கூடிய நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கெனக்டடியிலிருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அப்பாவை கொலை செய்த கொலையாளியை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகளில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கு உதவி செய்யும் விதமாக ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம் சார்பாக சுமாராக $5,000 செலவுக்கு ஆஃபர் பண்ணவும் பட்டது. ஸோ இதன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் ஒரு நபர் வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட நபர் வந்து நியூயார்க்குடைய சாலமில் இருக்கிற ஒரு ஜெயில் செல்லில் வந்து அடைக்கப்பட்டுறாங்க. அந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அந்த கைதி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஜெயிலே தூக்கு போட்டு. இதன் பிறகு கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அப்பாவினுடைய கொலைக்கு என்ன காரணம், அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே, யாருனால கொலை செய்யப்பட்டார் எல்லா விஷயமே வந்து ஒரு மிஸ்டீரியஸான, அதாவது மர்மமான விஷயமாக வந்து மாறி போயிடுது. இது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அம்மாவை மனதளவில் ரொம்பவே வந்து காயப்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக இதுக்கு மேலே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இருந்தால் அந்த ஞாபகம் வந்து இருக்கும் அப்படின்றனால 1901 அதாவது கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு 3 வயது இருக்கும் போது இவங்களுடைய அம்மா கேத்தரின் பர் பிளாஜெட்டையும் இவங்களுடைய ஓல்டர் பிரதர் ரெண்டு பேருமே அழைச்சிட்டு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போன பிறகு கேத்தரின் பர் பிளாஜெட்டை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பலை, அதுக்கு பதிலாக பிரைவேட் டியூட்டர்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் ஆசிரியரை வீட்டுக்கே வரவழைச்சு ஃப்ரெஞ்சு மொழியை வந்து கற்றுக் கொடுக்க வச்சுருக்கிறாங்க. இது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அண்ணனான ஜார்ஜ் ரெட்டிங்டன் பிளாஜெட் ஜூனியர், ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1904 கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு 6 வயது இருக்கும்போது இவங்களுடைய அம்மா மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே அழைச்சிட்டு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்குக்கே மறுபடியும் இடம்பெயர்ந்து வந்துடுறாங்க. இங்கே வந்த பிறகு இந்த நியூயார்க்கில் இருக்க கூடிய இந்த சரணாக் லேக் அங்கே தான் இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இவங்க இங்கே வந்த உடனே வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டை வந்து படிக்க வைக்கிறதுக்காக அனுப்பலை. கரெக்டாக 1906 அதாவது கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு 8 வயது இருக்கும்போது தான் இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக அந்த சரணாக் லேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. 8 வயதில் தான் ஆரம்ப கல்வியையே கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே படிக்க ஆரம்பித்த இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு 2 மொழிகள் தெரிஞ்சிருந்தது, அதாவது இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி 2 மொழிகள்லையுமே ஒரு பைலிங்குவலா, அதாவது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு பெண் குழந்தையாக வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. பிறகு மறுபடியும் இவங்களுடைய அப்பாவுடைய நினப்பை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்லேருந்து மறுபடியும் ஜெர்மனிக்கு வந்து இவங்க இந்த தாயும் வந்து இவங்களுடைய ஃபேமிலியை வந்து கூட்டு போயிடுறாங்க. ஸோ ஜெர்மனியில் போன பிறகு கேத்தரின் பர் பிளாஜெட் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்துறாங்க. அங்க சேர்ந்து கேத்தரின் பர் பிளாஜெட் படிக்க ஆரம்பிக்கும் போது ஜெர்மன் மொழியை வந்து அங்க கத்துக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமா கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அப்படின்னு 3 மொழிகள் வந்து தெரிஞ்சிருந்தது. பிறகு இறுதியாக 1912 கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு 14 வயது இருக்கும்போது தான் ஒரேடியாக ஜெர்மனியிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டி அங்கேயே வந்து வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அந்த பாதியில் நிப்பாட்டப்பட்ட படிப்பாக தான் ஜெர்மனியில் இவங்க படித்து வந்திருக்கிறாங்க. அதை பாதியில் நிப்பாட்டியிருந்தனால அந்த படிப்பை வந்து தொடர்றதுக்காக இதே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நியூயார்க் சிட்டிஸோடைய ரேசன் ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து கேத்தரின் பர் பிளாஜெட் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் இவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்லையும் சயின்ஸ்லையும், அதாவது கணிதத்திலையும் அறிவியல்லையும் அதிகமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் கரெக்டாக 1913 இறுதி காலகட்டத்தில் இவங்களுடைய 15 வயதில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறாங்க. என்னதான் இவங்களுடைய 8வது வயதில் இவங்களுடைய படிப்பை ஆரம்பிச்சிருந்தாலும் ரொம்ப வேகமாகவே ரொம்ப விரைவாகவே இவங்களுடைய
கோர்ஸை வந்து ஒவ்வொரு கிரேடையும் ரொம்ப விரைவாகவே முடிச்சு வந்திருக்கிறாங்க. இதனால 15 வயதில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இவங்களுடைய படிப்பு 1913 ஆண்டு முடிச்சிருந்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஆண்டு 1914 ஆண்டு கேத்தரின் பர் பிளாஜெட்டை படிக்க வைக்கிறதுக்காக இந்த பிரின்மார் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து சேர்த்துறாங்க. அங்கே வந்து சேர்க்கும்போது இது வந்து பென்சில்வேனியாவில் இருந்தது. ஸோ அங்கே வந்து சேர்த்ததுக்குண்டான முக்கியமான காரணம் இவங்களுடைய படிப்பின் காரணமாக இவங்க ரொம்ப நல்லா படிச்சிருந்தனால கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. அந்த ஸ்காலர்ஷிப்போட உதவியோட தான் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அங்கே போய் அந்த பிரின்மார் காலேஜில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே இவங்க வந்து பிஏ ஃபிசிக்ஸ் தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஆமாம், அந்த சமயம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் ஃபிசிக்ஸ் இருந்தது. ஸோ பிஏ ஃபிசிக்ஸ் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேராசிரியர்களால் இவங்க வந்து ஈர்க்கப்பட்டுறாங்க. குறிப்பாக மேத்தமெட்டிஷியனான சார்லட் ஆங்கஸ் ஸ்காட் அப்படின்ற ஒருத்தர் கணிதவியலாளர், அவர் வந்து கணித பேராசிரியர். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் பான்ஸ் அப்படின்ற இன்னொரு ஃபிசிசிஸ்ட், அவர் வந்து இயற்பியல் பேராசிரியர். ஸோ அந்த ரெண்டு பேர்னால கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. இதனால் அவங்கக்கிட்ட நிறைய இந்த இயற்பியல் சார்ந்து அதே மாதிரி கணிதம் சார்ந்து ரெண்டு விஷயங்களையுமே ரொம்ப சிறப்பாகவே கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கற்றுக்கிறாங்க. இறுதியாக 1917 ஆண்டு இவங்களுடைய 19 வயதில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அவங்களுடைய காலேஜ் படிப்பை இந்த ஃபிசிக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அதே சமயம் இவங்க வேலை தேடியும் வந்து அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுடைய அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் இர்விங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருந்தாங்க, இர்விங் லேமியர் அப்படின்னு சொல்லி. இந்த இர்விங் லேமியர் அப்படின்றவர் வந்து இவங்களுடைய கேத்தரினுடைய அப்பாவுடைய நண்பராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய நட்பு வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு கிடைக்குது. அப்போது அந்த இர்விங் லாமியர் அப்படின்றவர் வந்து அப்போ அந்த சமயம் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்தாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு கேத்தரின் பர் பிளாஜெட்டை அழைக்கிறாங்க ஒரு டூர் மாதிரி. ஸோ கேத்தரின் பர் பிளாஜெட்டும் அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் போய் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரிக்கோடைய லேபரட்டரிஸுக்கும் இந்த இர்விங் லாங்மேர் அப்படின்றவர் கேத்தரின் பர் பிளாஜெட்டை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வமும் வந்துடுது. அந்த சமயம் கேத்தரின் பர் பிளாஜெட்டோடைய அப்பாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பராக இந்த இர்விங் லாங்மேர் இருந்தனால அவர் வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டா நீ உங்களை வந்து நான் நேரடியாக வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரிசர்ச் சயின்டிஸ்டாகவே வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே ஆர்வத்தோடு அதே 1917 ஆண்டு கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இல்லினோயில் இருக்கிற சிக்காகோவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ அங்கே வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஹெர்வி பி லெமன் அப்படின்ற ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து இவங்க வந்து சில பரிசோதனை வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக கேஸ் அப்சர்ப்ஷன் அப்படின்ற அந்த வாயுக்களுடைய உரிதல், அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் இவங்க கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேஸ் மாஸ்க், அதாவது கேஸ் மாஸ்கோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சார்ந்த ஆராய்ச்சிகள்லையுமே இவங்க ரெண்டு பேரும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1918 ஆண்டு கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அவங்களுடைய படிப்பை வந்து இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஃபிசிக்ஸில் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா கேத்தரின் பர் பிளாஜெட் உடனடியாக அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. ஸோ 20 வயதில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அந்த சமயம் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் லேபரட்டரியில் சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் பெண் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் தான். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அடைகிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய அப்பாவுடைய நண்பரான அந்த இர்விங் லாமியர் அப்படின்றவர் தான். ஸோ அவருக்கு கூட சேர்ந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து நிறைய பரிசோதனைகள்லையுமே ஆரம்பத்திலிருந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் லேபரட்டரிஸில். ஆரம்பத்தில் இவங்க செய்ய ஆரம்பித்த சில பணிகளானது எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்களாக இருந்தது. குறிப்பாக எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜஸ் இன் கேசஸ், அதாவது வாயுக்களில் மின்சாரத்தினுடைய வெளிப்பாடு சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் பல்பை வந்து மேம்படுத்தக்கூடிய முயற்சிகள்லையுமே இவங்க ரெண்டு பேருமே, அதாவது கேத்தரின் பர் பிளாஜெட்டும் அதே மாதிரி இர்விங் லாமியர், ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈடுபடவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படியே 1920களுக்கு பிறகும் இவங்களுடைய பரிசோதனைகள் வந்து தொடர்ந்து வந்தது. சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளையுமே அதே சமயம் கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போது கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய திறமையை பார்த்து அந்த இர்விங் லாங்மேர் அப்படின்ற இவருடைய அப்பாவுடைய நண்பர் அவர் வந்து வியந்து போயிடுறாங்க. வியந்து போகிறது மட்டும் இல்லாமல் இவங்களை நானே படிக்க வைக்கிறேன், நீ போய் பிஎஸ்டி படி அப்படின்னு சொல்லி கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு
அறிவுரை கொடுக்குறாங்க. கேத்தரின் பர் பிளாஜெட்டும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோட ஃபிசிக்ஸ் வந்து பிஎஸ்டி பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இர்விங் லாங்மேயர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டை வந்து அனுப்புகிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ், அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய நியூனம் காலேஜில் இவங்களை வந்து சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து 1924 இவங்களுடைய பிஎஸ்டி ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேவிண்டிஸ் லேபரட்டரியில் பெண்கள் யாருமே அந்த சமயம் வந்து அனுமதிக்கப்படலை. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து அனுமதிக்கப்படலை. ஆனால் கேத்தரின் பர் பிளாஜெட்டோடைய அப்பாவுடைய நண்பரான அந்த இர்விங் அவர் தான் வந்து எப்படியாவது பேசி இவங்களை வந்து அனுமதிக்க வைக்கிறாங்க. ஸோ கேவிண்டிஸ் லேபரட்டரியில் ஆராய்ச்சிக்காக ஈடுபட்ட முதல் பெண்ணாகவும் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது சார் எர்னஸ்ட் ரதர்ஃபர், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர். ஸோ அவர் கூட சேர்ந்து அவருக்கு கீழே கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இவங்களுடைய ஆராய்ச்சி அந்த பிஎஸ்டி வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1926 இவங்களுடைய 28 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அவங்களுடைய பிஎஸ்டி வந்து ஃபிசிக்ஸில் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நியூனம் காலேஜிலேருந்து முடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சாதனை படைக்கிறாங்க. அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய நியூனம் காலேஜிலிருந்து, குறிப்பாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலிருந்து ஃபிசிக்ஸில் பிஎஸ்டி பெற்ற முதல் பெண் அப்படின்ற அந்த ஒரு அங்கீகாரத்தை கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அடைகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேத்தரின் பர் பிளாஜெட் மறுபடியும் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனிக்கு திரும்பிடுறாங்க. ஸோ இங்கிலாந்துலேருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்குக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக இவங்க பிறந்த அந்த ஸ்கெனக்டடி அப்படின்ற அந்த இடத்துல தான் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் லேபரட்டரி இருந்தது. அங்கே தான் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டோடைய அப்பாவும் வேலை பார்த்துருக்குறாங்க, ஒரு பேட்டன்ட் அட்டர்னியாகவும் அதே மாதிரி பேட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய டேரக்டராகவும். ஸோ அதே இடத்துல தான் கேத்தரின் பர் பிளாஜெட்டும் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் கேத்தரின் பர் பிளாஜெட்டும் மறுபடியும் அந்த இர்விங் லாங்மேயர், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் சில பரிசோதனைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான பரிசோதனையான மானோ மாலிகுலர் சார்ந்த விஷயமா தான். மானோ மாலிகுலர் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றை மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கிள் மாலிக்யூல் தின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த வாட்டரினுடைய சர்ஃபேஸில், அதாவது தண்ணி நீரினுடைய மேற்பரப்பில் ஒற்றை மூலக்கூறு மெல்லிய படங்கள். ஸோ அதை வந்து உருவாக்குறதுக்குண்டான ஒரு தொழில்நுட்பத்தை, ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக்குறதுல ஒரு பயணியராக, ஒரு முன்னோடியாக வந்து அந்த இர்விங் லாங்மேயர் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே முயற்சியில் இவங்களும் சேர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியான சிமிலர் டெக்னிக்ஸை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இவங்களும் கேத்தரின் பர் பிளாஜெட்டும் வந்து சேர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த லிப்ஸ், அதே மாதிரி பாலிமர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன், ஸோ இதிலெல்லாம் இவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் சில கண்டுபிடிப்புகளையுமே வந்து இவங்க தொடர்ந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாலிகுலர் கோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூலக்கூறு பூச்சு அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு மெட்டல்லையோ இல்லைன்னா வாட்டர்லேயோ இல்லைன்னா அதே மாதிரி ஒரு கிளாஸ், அதாவது கண்ணாடி, உலோகம் அல்லது நீர். ஸோ இதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறினுடைய அந்த அளவு, மூலக்கூறு பூச்சினுடைய அளவு, அதை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு மெஷர்மெண்ட் கருவி வந்து அந்த சமயம் இருந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா 1/1, அதாவது 1 இன்ச்சில் 1/1 மட்டும் அளவிட முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய முயற்சியில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் 1932 இயற்பியலுக்கான நோபல் பரிசு, அதாவது கெமிஸ்ட்ரி வேதியியலுக்கான நோபல் பரிஸ் இன் கெமிஸ்ட்ரி, அது வந்து அந்த இவங்களுடைய அப்பாவுடைய நண்பரான இர்விங் லாங்மேயருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த வழங்கப்படுறதுக்கு காரணமாக இருந்த சில கண்டுபிடிப்புகளில் இவங்களும் கேத்தரின் பர் பிளாஜெட்டும் சேர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க. அடுத்து தான் கேத்தரின் பர் பிளாஜெட் 1933 மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து கலர் கேஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது கலர் கேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த மாலிகுலர் கோட்டிங்ஸை வந்து நீர்லேயோ இல்லைன்னா உலோகத்திலேயோ இல்லைன்னா இந்த கிளாஸோ கண்ணாடிகள், ஸோ அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலர் கோட்டிங்ஸ் அதனுடைய அளவு, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்குண்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வந்து இந்த கலர் கேஜ் அப்படின்றது. அது எந்த அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சமயம் வந்து ஏற்கனவே வந்து 1 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த 1 இன்ச்சில் 1000 வந்து அளவிட முடியும். அது மாதிரி இருந்ததை இவங்க வந்து 1 மில்லியன் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் அளவுக்கு 1 இன்ச்சிலேயே வந்து 10 லட்சம் பங்குகளை வந்து அதை வந்து மெஷர் பண்ண முடியும், அளவிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த கலர் கேஜ் அப்படின்றது. ஸோ அதுக்குண்டான பேட்டண்ட்டும் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இதை இவங்க மட்டுமே வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து கேத்தரின் பர் பிளாஜெட்
இன்னும் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது முதல்ல இந்த கலர் கேஜை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீர் நிரப்பப்பட்ட ஒரு ட்ராஃப், அதில் வந்து எண்ணெய் வந்து படலம் இருக்கிற மாதிரி, ஸோ அப்போ ஒரு மெட்டல் பிளேட்டை எடுத்து அதில் வந்து நனைக்கிறது. ஸோ ஒரு முறை அந்த மெட்டல் பிளேட்டை அந்த நீரில் வந்து நனைச்சி எடுக்கும்போது ஆயிலானது மெட்டல் பிளேட்டில் வந்து அப்படியே வந்து பொருந்தி ஒரு அடுக்கு மாதிரி, ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகியிருந்ததை இவங்க கவனிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அதே மெட்டல் பிளேட்டை இந்த ட்ராஃபில் வந்து நனைக்கிறாங்க அந்த தண்ணியில். ஸோ நினச்சி மறுபடியும் வெளியே எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த எண்ணெய் வந்து படிஞ்சு மேற்பரப்பை வந்து லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ இதை வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து பார்க்கும்போது, இது வந்து இவங்க இதுதான் வந்து ஃபேமஸான எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இதை அவங்க பார்க்கும்போது, அப்போ ஒவ்வொரு முறை இந்த மாதிரி முக்கிய அந்த நீரில் முக்கிய அந்த பிளேட்டை எடுக்கும்போது நிறமானது மாறிட்டே வந்தது. ஏன் நிறம் மாறிட்டே வந்ததுன்னா, ஒவ்வொரு முறையும் எண்ணெயானது அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே வந்தது. ஸோ அந்த ஆயில் வந்து அந்த எண்ணெய் வந்து சேர சேர அது வந்து ரொம்ப திக்காக மாற ஆரம்பிச்சிருந்தது. அதனுடைய கலராக இருக்கட்டும், அதே மாதிரி அதோடைய மேற்பரப்பாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதை கவனித்த பிறகு கேத்தரின் பர் பிளாஜெட் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்றாங்க. இதுதான் வந்து அளவிடக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த நிறத்தை வச்சு, அதாவது எண்ணெயில் முக்கிய எடுக்கும்போது, சாரி நீரில் முக்கிய எடுக்கும்போதில் அந்த பிளேட்டில் வந்து படியக்கூடிய எண்ணெய் அதனுடைய அளவு என்ன அப்படின்றத பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறை முக்கும்போதும் அளவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அது எப்படி அப்படின்னா, அந்த நிறம் மாறுது. ஸோ அந்த நிறத்தையும் அதே மாதிரி அந்த மேற்பரப்பினுடைய அந்த அளவு, ஸோ அந்த ரெண்டையுமே பயன்படுத்தியே வந்து, சாரி அந்த நிறத்தையும் அந்த மேற்பரப்பினுடைய தடிமன் திக்கு அந்த ரெண்டையுமே பயன்படுத்தியே அளவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கலர் கேஜை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்குண்டான ஒரு ஃபிலிமை கண்டுபிடிக்க முயற்சியிலையுமே வந்து இவங்க ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்குண்டான வெற்றியை வந்து 1935 ஆண்டு கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அதை வந்து உருவாக்கி அடைஞ்சாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு லேமியர் பிளாஜெட் ட்ராஃப் அப்படின்னு சொல்லி அதை வந்து அழைக்கப்பட்டது. அதாவது அந்த கலர் கேஜ் அதை வந்து உருவாக்குறதுக்குண்டான அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ராஃப், அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த அப்பராட்டஸ், அந்த கருவி, அதுதான் வந்து இன்னைக்கு இவங்களுடைய ரெண்டு பேருடைய, அதாவது இர்விங் லேங்மியர் அவருடைய லாஸ்ட் நேமும், அதே மாதிரி கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய லாஸ்ட் நேம், ரெண்டு பேருடைய நேமினால லேமியர் பிளாஜெட் ட்ராஃப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இதே 1935 ஆண்டில் கேத்தரின் பர் பிளாஜெட் இன்னும் சில விஷயங்களை கூட கண்டுபிடிச்சு வந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மெட்டல்ஸ்லையும் அதே மாதிரி கிளாஸில் நீரில் இதனுடைய மேற்பரப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த மானோ மாலிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றை மூலக்கூறுகள், ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அப்படியே வந்து பரப்புறது, ஸோ அதுக்குண்டான ஒரு மெத்தடையுமே வந்து இவங்க டிவைஸ் பண்ணுறாங்க 1935 ஆண்டு. இதுக்கப்புறம் கேத்தரின் பர் பிளாஜெட் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்களுடைய ரெண்டாவது கண்டுபிடிப்பு. ஏற்கனவே 1933 ஆண்டு கலர் கேஜு, இப்போ 1935 வந்து இந்த மானோ மாலிகுலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குண்டான ஒரு டிவைசிங் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். ஸோ அந்த ரெண்டு கண்டுபிடிப்புகள். அடுத்து வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து சில கட்டுரைகளையுமே 1935 ஆண்டு அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியுடைய ஜேர்னலில் வந்து எழுதி வெளியிட்டாங்க, சில பேப்பர், டெக்னிக்கல் பேப்பர்ஸ். இதை வந்து இவங்க எழுதுனது அதே மாதிரி அந்த இர்விங் லேமியர், ஸோ அவங்க கூடையும் சேர்ந்து இவங்க கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து எழுதவும் செஞ்சு வந்தாங்க. அதே காலகட்டத்தில் இவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதாவது கிளாஸில் 44 மானோ மாலிகுலர்ஸ் லேயர்ஸை கவர் பண்ணுறதுக்காக பேரியம் ஸ்டீரியட் ஃபிலிமை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பயன்படுத்துறது மூலமாக 99% டிரான்ஸ்பரன்சி வந்து ஆகுது. அதாவது லைட் வந்து அப்படியே பிரதிபலிக்காமல், இப்போ ஒரு கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் வந்து அது எப்படி இருந்ததுன்னா அது இன்விசிபிளாலாம் இருக்காது. கண்ணாடி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த கண்ணாடியில் லைட் அடித்தா அந்த லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும், அப்படியே வந்து கிளார் அடிக்கிற மாதிரி பிரதிபலிக்கும். ஆனால் அதை வந்து பிரதிபலிக்காத மாதிரி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இவங்க நான் சொன்ன மாதிரி அந்த பேரியம் ஸ்டீரைட் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கிளாஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதுவும் 44 மானோ மாலிகுலர் லேயர்ஸை வந்து பண்ணி. ஸோ இதன் காரணமாக இதை வந்து 99% அந்த 99% மேலே அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிற மாதிரி கிளாஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது 1938 ஆண்டில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து 1938 ஆண்டுடைய டிசம்பரில் அதை வந்து வெளிப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா வந்து அதை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பெண் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இன்விசிபிள் கிளாஸ், இல்லைனா இன்விசிபிள் அல்லது நான் ரெஃப்ளெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி ஆன்டி ரெஃப்ளெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. ஸோ அந்த கிளாஸை கண்டுபிடிச்ச இவங்க ஒரு பெண், அந்த பெண் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட். அதாவது
ஒளி வந்து ஊடுருவ முடியும் கிளாஸில், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து இது பல விதங்களில், குறிப்பாக டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இதிலெல்லாம் வந்து பயன்பாட்டிலையும் போக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்து 1939 கேத்தரின் பர் பிளாஜெட் இந்த முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருந்தனால இவங்களுக்கு வந்து இந்த எல்மிரா காலேஜிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம், அதாவது ஆனரி டாக்டரேட்ஸ் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1940 இவங்களுக்கு 3 பேட்டன்ஸ் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு வந்து வழங்கப்பட்டது. அது வந்து யுஎஸோடைய பேட்டன் நம்பரோட நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதில் இவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த கிளாஸுக்குண்டான அந்த பேட்டனும் வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குண்டான மானோ மாலிகுலர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குண்டான மெத்தடுக்காக, அதேமாதிரி கலர் கேஜுக்காக, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1940 3 பேட்டன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இன்னும் சில விஷயங்களில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த சமயம் 2 உலகப் போரானது 1939 நடக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்போ போரில் நிறைய உதவிகளை கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாக செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சில கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொன்னால் புகையினால் பாதிக்கப்படுறது, நச்சு காற்றுனால பாதிக்கப்படுறது, ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிறது இராணுவ வீரர்களை, அதுக்குண்டான ஒரு விஷயத்தை கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்சன் கேஸஸை அப்சர்வ் பண்ணுற மாதிரி, அதை வந்து பாய்சன் கேஸஸை உறிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு அப்சர்வன்ஸையும் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி இன்னும் பல உதவிகள் வந்து இவங்க செஞ்சாங்க. குறிப்பாக ஏர்கிராஃப்ட், அப்போ பயன்படுத்தப்பட்ட அந்த 2 உலக போரில் பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்கள், ஸோ அதோடைய ரெக்கைகள் அந்த விண்ட்ஸில் வந்து டிஐசிங் வந்து பண்ணுறதுக்குண்டான சில மெத்தட்ஸையுமே கூட கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து 1942 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து சில யூனிவர்சிட்டிஸ்லேருந்து, குறிப்பாக சொல்ல போனால் இந்த ப்ரௌன் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டி, அதேமாதிரி வெஸ்டர்ன் காலேஜ், இவங்க தரப்பிலிருந்தும் இவங்களுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம், ஆனரி டாக்டரேஸ் வந்து வழங்கப்பட்டது. அடுத்து 1943 மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு வழங்கப்பட்டது. அதுதான் வந்து எஸ்டார் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. அது வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி உமன், அவங்க தரப்பிலிருந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயமானது வந்து வழங்கப்பட்ட, அமெரிக்கன் மென் ஆஃப் சயின்ஸ் அவங்க தரப்பிலிருந்து இந்த ஸ்டார் ஆனது 1943 கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்து 1943 அதே காலகட்டத்தில் இவங்க வந்து ஒன் ஆஃப் த தௌசண்ட் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் சயின்டிஸ்ட் அப்படின்ற 1000 டிஸ்டிங்விஷ் சயின்டிஸ்டில் இவங்களுடைய பெயரும் இடம்பெற்றது. அடுத்து 1944 கேத்தரின் பர் பிளாஜெக்ட்டுக்கு இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து, குறிப்பாக சொல்ல போனால் ரசல் சேஜ் காலேஜ், ஸோ அவங்க தரப்பிலிருந்து ஆனரி டாக்டரேட்ஸ் அந்த கௌரவ முனைவர் பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1945 கேத்தரின் பர் பிளாஜெக்ட்டுக்கு மிக முக்கியமான விருதான அந்த அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி உமன், ஸோ அவங்க தரப்பிலிருந்து ஆனுவல் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து 1945 கேத்தரின் பர் பிளாஜெக்ட்டுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே மிகப்பெரும் அங்கீகாரமாக இருந்தது. இதே காலகட்டத்தில் 2 உலக போர் முடிவடைஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமும் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இன்னும் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக யூஎஸோடைய ஆர்மி சிக்னல் கோர்ஸுக்காக, அதாவது சமிக்கை படை, ஸோ அவங்களுக்காக 1947 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி ஒரு அவங்க யூஎஸோடைய அந்த ஆர்மி சிக்னல் கோர் வந்து வானத்தில் மீட்டியாலஜிக்கலாக வந்து வானிலையை கணிக்க முடியும். ஸோ ஒரு வெதர் பலூனை வந்து அனுப்புவாங்க. அந்த வெதர் பலூனில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, அதை வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கண்டுபிடிச்சு யூஎஸோடைய ஆர்மி சிக்னல் கோர்ப்புக்காக சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஸோ வெதர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும், ஸோ அதுக்காக ஒரு கருவி வந்து அந்த வெதர் பலூனில் அனுப்பப்பட்டது. ஸோ அதை வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் 1947 கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேத்தரின் பர் பிளாஜெட் இன்னும் சில கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமாக ஈடுபட்டு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த மழையை வந்து ஆர்டிஃபிஷியலாக பெய்ய வைக்கிற மாதிரி, அதாவது செயற்கையாக வந்து மழை வந்து பெய்ய வைக்கிற மாதிரி, ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து பெய்ய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ட்ரை ஐஸ் பெல்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ட்ரை ஐஸ் பெல்ட்ஸை வந்து மேலே வந்து மேகங்களில் வந்து தூவுறதன் மூலமாக மழையை வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து உருவாக்க முடியும். ஸோ அதுலேயுமே வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அடுத்து 1950 இந்த காலகட்டத்தில் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இவங்களுடைய நிறுவனத்தில் ஜென்ரல் எலக்ட்ரிக்கில் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சாங்க. அதே 1950 இவங்க வந்து
வின்சன்ட் ஜே செஃப்னர் அப்படின்ற ஒரு நபர். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் மெக்கானிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குண்டான பேட்டன்ட் 1950 January 10, அதாவது கேத்தரின் பர் பிளாஜெட்டோடைய 52வது பர்த்டே அன்னைக்கு வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து கோ இன்வென்ஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. 1940 இவங்க மூன்று கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருந்தது, அது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சமயம் வந்து இதை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து 1951 கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு மிக முக்கியமான சில அங்கீகாரங்கள் கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து ஃப்ரான்சிஸ் பி கார்வான் ஓலின் மெடல் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. இது ரொம்பவே ப்ரெஸ்டீஜியஸான மெடலாக வந்து இருந்தது. இதே 1951 அமெரிக்கன் உமன் இன் அச்சீவ்மெண்ட்டோடைய பாஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு அசம்பிளி, அதில் வந்து இவங்க 1951 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1951 இந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்கெனக்டடி, அதாவது இவங்க பிறந்த நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கெனக்டடி, ஸோ அதோடைய மேயர் அவர்னால் அதே 1951 June 13 அன்னைக்கு கேத்தரின் பிளாஜ் டே அப்படின்னு சொல்லி, பிளாஜெட் டே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கௌரவிக்கப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அந்த June 13 ஸ்கெனடிக்கெட்டில் வந்து ஸ்கெனக்டடியில் வந்து கொண்டாடப்பட்டு வருது இவங்களுடைய டேவா. ஸோ இதே 1951 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இன்னும் சில அங்கீகாரங்களை கூட அடைஞ்சாங்க. அடுத்து 1952 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இன்னும் மூன்று கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதில் மறுபடியும் அந்த எலக்ட்ரிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் மெக்கானிக்கல் எக்ஸ்பான்ஷன், ஸோ அதையுமே வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து வின்சன்ட் ஜே செஃபர் அப்படின்றவர் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு கண்டுபிடிப்புகள் இந்த ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒருத்தர் கூட சேர்ந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே சமயம் மிச்ச ரெண்டு கண்டுபிடிப்பு அந்த 1952 மூன்று வழங்கப்பட்டது. அதில் ஒன்று வின்சென்ட் ஜே செஃபர் கூட சேர்ந்து, இன்னும் ரெண்டு வந்து தனியாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து 1953 கேத்தரின் பர் பிளாஜெட் இன்னொரு ஒரு கண்டுபிடிப்புக்குண்டான கடைசி பேட்டன் வந்து அதே 1953 April 28 அன்னைக்கு பெறாங்க. ஸோ இவங்களுடைய 55 கடைசி பேட்டன் வந்து இவங்க பெறாங்க. ஒட்டுமொத்தமாக 8 பேட்டன்ஸ் வந்து இவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த 8ல 2 வந்து வின்சென்ட் ஜே செஃபர் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சது, மிச்சம் எல்லாமே கேத்தரின் பர் பிளாஜெட் தனியாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து கேத்தரின் பர் பிளாஜெட் இந்த 1953 பிறகும் இந்த இர்விங் லேங்மியர் அப்படின்ற இவங்களுடைய அப்பாவுடைய நண்பர், அவங்க கூட சேர்ந்து இன்னும் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1957 அந்த இர்விங் லேங்மியர் வந்து இறந்து போயிடுறாங்க. பிறகுதான் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து தனியாக இவங்களுடைய இன்னும் சில ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் கேத்தரின் பர் பிளாஜெட்டுடைய கண்டுபிடிப்புகள் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கடற்படையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன்ஸில் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருந்த இன்விசிபிள் கிளாஸ், அது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் அதோடைய ஆரம்பகால மெத்தடை வந்து இந்த இறந்து போன இர்விங் லேங்மேர் அப்படின்ற கெமிஸ்ட் அந்த வேதியியலாளர் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக இவங்களுடைய ரெண்டு பேருடைய பேரில், அதாவது லேங்மியர் பிளாஜெட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமான கான் வித் தி விண்ட் அப்படின்ற ஒரு படம், ஸோ அது 1939 வெளிவந்தது. ஸோ அந்த படத்தில் மிக முக்கியமாக இந்த இன்விசிபிள் கிளாஸ் அல்லது நான் ரெஃப்ளெக்டிவ் கிளாஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த பயன்பாட்டின் காரணமாக அது வந்து கிறிஸ்டல் கிளியர் சினிமாட்டோகிராஃபினால் அந்த படம் வந்து அறியப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கூட இவங்களுடைய கிளாஸ் வந்து, அதாவது நான் சொல்கிறது 1960 இந்த காலகட்டத்தில் கூட பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் டெக்னாலஜிஸுக்கும் இவங்களுடைய கிளாஸ் ஆனது பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. இறுதியாக இவங்க 1963 இவங்களுடைய 65 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இவங்களுடைய நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கெனக்டடி அங்கேயே வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி வந்திருக்கிறாங்க. அந்த சமயம் வந்து ரெண்டு பெண்கள் கெர்டூட் பிரவுன் மற்றும் எல்சி எரிங்டன் அப்படின்ற ஒரு பெண், இந்த எல்சி எரிங்டன் அப்படின்றவங்க ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுடைய டைரக்டராக இருந்தவங்க. ஸோ இந்த ரெண்டு பெண்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்க வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. மேலும் தகவல் வந்து அவங்கள பற்றி இவங்க எந்த விதமத்திலையுமே வந்து எழுதலை. பட் கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து 30 மேற்பட்ட டெக்னிக்கல் பேப்பர்ஸை வந்து இவங்க எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப
ஃபேமஸான ஒர்க்ஸ் தான் வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டோடைய ஒர்க்ஸ் தான் பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் இறுதி 1972 ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அவங்க தரப்பிலிருந்து இவங்களுக்கு வந்து ஆன்வல் அச்சீவ்மெண்ட் அவார்டும் ப்ராக்ரஸ் மெடல் அது வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த ஆன்வல் அச்சீவ்மெண்ட் அவார்டை 1972 அந்த ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா மூலமாக இவங்க பெறுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற பிஎஸ்ஏ மூலமாக ஆன்வல் அவார்டு பெற்ற ஆன்வல் அச்சீவ்மெண்ட் அவார்டு பெற்ற முதல் பெண்ணாக வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு நிறைய விதத்தில் ஆர்வம் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் கார்டனிங் பண்ணுறது, தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது, அதே மாதிரி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பல விதங்களில் ஆர்வம் இருந்தது. ஸோ அதில் எல்லாமே கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து கடைசி வரைக்கும் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இவங்க இறுதியாக 1979 அக்டோபர் 12 அன்னைக்கு இவங்களுடைய 81 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க இறந்து போன பிறகு இவங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடச்சிது. குறிப்பாக சொல்ல போனால் 2007 கேத்தரின் பர் பிளாஜெட் வந்து நேஷனல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் இவங்களுடைய இறப்பின் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வந்து கேத்தரின் பர் பிளாஜெட் கிடச்ச மிக பெரும் பெருமையாக இருந்தது. அடுத்து 2008 இவங்க பிறந்த நியூயார்க்கில் இருக்கிற ஸ்கெனக்டடி, ஸோ அங்கே வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு கேத்தரின் பர் பிளாஜெட் பேரை வந்து சூட்டினாங்க 2008. இதுவுமே வந்து கேத்தரின் பர் பிளாஜெட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரும் அங்கீகாரம். ஸோ இதெல்லாமே பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் கூட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா கேத்தரின் பர் பிளாஜெட் கண்டுபிடிச்ச அந்த இன்விசிபிள் கிளாஸ் ஆனது இன்றைக்கி வரைக்குமே பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. அது குறிப்பாக சொல்லப்போனால் கண் கண்ணாடியில் ஆரம்பித்து பல விதத்தில் அந்த ஒரு கிளாஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக கார்ஸோடைய, ஆட்டோமொபைல்ஸோடைய விண்டோஸ் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஏர்க்ராஃப்டில், அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல்களில், அதுக்கப்புறம் டெலஸ்கோப்ஸ், மைக்ரோஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பேரோஸ்கோப்ஸ், இது மாதிரி பல விதத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட மிக முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச கேத்தரின் பர் பிளாஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.